பூம் தத்புருஷாய பத்மகே தீமகி, தன்னு, தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நேற்றைய நிகழ்ச்சியோடைய தொடர்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசும் பொழுது பொதுவாகவே கணவன் மனைவி இருவருக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனை வருது நிறைய குடும்பங்களில் வந்து கோயிலில் வந்து கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒற்றுமையாக அர்ஜனை பண்ணால் கூட ஆனால் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மகத்துவமாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் அதற்குண்டான தீர்வு கூட எந்தெந்த மாதிரி இருக்கணும் குடும்பத்துக்குள்ள வந்து கௌரவமாக இருக்கணும் கணவன் மனைவி கூட கண்டிப்பாகவே கௌரவம் பார்க்கக்கூடாது மற்ற மனுஷாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்வம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டு இருந்தோம் அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனடா நாட்டுக்கு பயணம் செல்லும் பொழுது யூகே என்று சொல்லக்கூடிய லண்டனில் வந்து விமானம் தர இறங்கி ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஓய்வு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நான் ஓய்வு பொழுது கூட வந்து பயணம் செய்த ஒரு சகோதரி வந்து என்னை வந்து சந்திக்கிறாங்க அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க நான் வந்து இருக்கிற நேரத்தில் வந்து நேரம் என்ப காரணமாக அவங்களை அவாய்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய தாயார் வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து டைம் கொடுங்க சார் நீங்கள் வந்து எந்த இதுவும் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவள் சொல்கிறத மட்டுமாவது நீங்கள் கேளுங்க அதாவது அம்மாவாக இருக்கிறனால பிள்ளை வந்து உரிமையாக அவன் சொன்னாங்க அவங்க வந்து அவள் சொல்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீ கேளுங்க சார் அதுவே போதும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு தீர்க்கமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரியே நான் பொழுது அந்த பெரியவங்க சொன்னாங்க அதாவது என்னை விட வயசில் முதிர்ந்தவங்க தான் அவங்க சொன்னாங்க உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நான் தொடர்ந்து நிறைய முறை கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுதோ சந்தோஷப்படும் பொழுதோ என்னுடைய வாழ்க்கையில் பட்டம் பதவி கிடைக்கும் பொழுதோ ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கும் பொழுதுதான் உங்கள் நிகழ்ச்சியை வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொதுவாகவே புத்தகத்தில் போட்டிருக்குது பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அனுபவமான ஒரு சில கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆலோசனையாக இருந்துகிட்டு இருக்குது எப்போதுமே அடுத்தவங்க சொன்ன ஆலோசனை எடுத்துக்கவே மாட்டேன் என்னுடைய ஆலோசனையை மற்றவங்க எடுத்துக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நான் பயணம் பண்ணும் பொழுது காரில் போகும் பொழுதோ ஃப்ளைட்டில் வந்து அது ஏன் அது விமானத்தில் பயணம் பொழுதோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் வந்து பெண் டிரைவரை பதிவு பண்ணி அடிக்கடி அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குது தெய்வம் சம்மந்தப்பட்ட மகான் சம்மந்தப்பட்ட தத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் மற்ற இடங்களில் பார்க்குறத விட உங்களுடைய முழு உருவத்தில் பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண்மணி சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் இறங்கி வந்துவிட்டேன் யாராக இருந்தால் புகழ்ச்சியாக சொல்லும்போது கொஞ்சம் மனசு இறங்கும் இல்லையா அந்த மாதிரி இறங்கி வரும்பொழுது அந்த சகோதரி சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சு ரெடியாகி வந்துடுறேன் அப்புறம் பேசலாம்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன் அந்த பாத்ரூம் போயிட்டு வர பாருங்க அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க அந்த இளைய சகோதரி அதாவது அந்த தாயாரோடைய அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி வந்து சின்ன வயசு தான் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவ்வாக இருக்காங்க அவ்வளோ படிப்பறிவு இருக்குது அவங்க கண்ணில் பார்த்தாலே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் நம்ம சொல்லும் இல்லை அந்த மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அங்கலட்சணைப்படி அவங்களுக்கு ஒரு அதிஷ்டமிக்குன்னு சொல்லுவோம் அந்த அதிர்ஷ்டம் அந்த யோகம் இதுவெல்லாம் அவங்களுடைய உருவத்தில் அவங்களுடைய கண்ணுலேயே தெரியக்கூடிய அளவுக்கு அந்த கண் புருவம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தசை பகுதி எனக்கு நிச்சயமாக சுட்டிக்காட்டுச்சு அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடப் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த வா வாயிலே நின்றுட்டு அவ்வளவு ஆர்வம் நின்றுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு டைம் கொடுத்தானே ஆகணும் அதனால் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்குறக்கு நான் உட்காரும் பொழுது அவங்களே வந்து காஃபி அதுவும் பொப்பே டைப்பாக இருக்கனால அவங்களே காஃபி தேநீர் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதாவது நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதை நினைக்க வேண்டாம் உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது ஆனால் என்னுடைய தாயார் உங்களை பற்றி நிறைய அதாவது மந்திரம் சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சு அடிக்கடி சொல்லிகிட்டே வந்துட்டு அந்த வகையில் உங்களை நேரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதாவது பிடிப்பு வந்திருக்குது என்னுடைய பிரச்சனைக்கு உங்கள் மூலமாக தீர்வு கிடைக்கணும் ஒரு எண்ணம் வந்திருக்குது அதன் காரணமாக அவங்ககிட்ட சொல்கிறேங்க எனக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என்னன்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு வந்து பதட்டம் என்ன அஞ்சு மணி நேரத்துக்குள்ள வந்து அதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வேறு விஷயங்கள பேசணும் இல்லையா எனக்கு வந்து நிறைய இடங்களில் வெளிநாட்டு அலுவலகம் இருக்கிறதுனால எல்லா அலுவலகம் தொடர்பு கொண்டு நான் பேசணும் நான் பயணம் சொல்லக்கூடிய கனடா நாட்டில் எனக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இதுவெல்லாம் அங்கே அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த டைம் கிடைக்கும்போது நான் பேசியாகணும் விமான பயணத்தில் பேச முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் பதட்டம் பார்த்துட்டு இருந்தேன் பதட்டப்படாமல் கேளுங்க சார் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கண்ணீர் அதை தன்னுடைய கண்ணில் வந்து கண்ணீர் விட்டாங்க அதனால என்னுடைய பதட்டம் எல்லாம் அமர்ந்துருச்சுங்க கொஞ்சம் நானே வந்து வந்து பாவமாகவும் அதே சமயத்தில் பயமாகவும் அதே சமயத்தில் அவங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பக்தியாகவும் கேட்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து வேணுங்கிற வசதி வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது சார் வேணுங்கிற சொத்து சுகம் இருந்துகிட்டு இருக்குது எனக்குன்னு இது மட்டும் இல்லாமல் பிரபலியம் எனக்கு வந்து பணபலம் இருக்குது அப்படிங்கிறத விட பிரபலியம் ஆள் பலம் வந்துகிட்ருக்குது நான் வந்து இந்த வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு கருத்து சொன்னேன் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டிருக்குறாங்க இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி அந்த சகோதரி சொல்லும்போது என்னுடைய மனசில் எந்த மாதிரி ஓட்டம் அப்படின்னா சாதாரண அனமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் வசதிங்கிறது காசு வசதி இல்லாதனால தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வருது அனுபவம் உண்மை குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முதல் காரணமே தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்ய முடியாத ஒரு காரணத்தினால அல்லது தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் அனுபவிக்க முடியாத காரணத்தினால அல்லது அடிப்படை தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியாத காரணத்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான் பொதுவான ஏழைகள் குடும்பத்தில் நம்ம கண்டுகின்றது ஆனால் இவர் வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறது இவங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லலை ஆனால் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க வேணுங்கிற வசதி வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் சொத்து சோகம் இருக்குது பல நாடுகளில் இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருந்துட்டு இருக்குது அதற்கு மேலே இவங்களுக்கு பிரபல்யம் இருந்துட்டு இருக்குது உலக நாடுகளில் இவங்களுடைய இவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லும் பொழுது இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இவ்வளவு பிரபல்யம் இருந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன் அதே சமயம் என்னையும் அறியாமல் என்னுடைய வாயில நல்ல தீர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த சகோதரியுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் தெரியாது ஆனால் குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிட்டேன் அப்படி வேண்டிட்டு உட்காந்துருக்கும்போது அவங்க அடுத்து சொன்னது அதாவது இவ்வளவு வசதி இவ்வளவு சொத்து சோகம் இவ்வளவு பிரபல்யம் யூடியூப் அல்லது வந்து அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு வந்து லைக் கொடுக்கறதுக்கு அல்லது என்னை பண்றதுக்கு பல லட்சம் ரசிகர்கள் பல லட்சம் ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் கூட என்னுடைய கணவர் எனக்கு திருமணமாகி ஆறு மாதம் ஆகுதுங்க என்னுடைய கணவர் வந்து என்னை புரிஞ்சுக்கல கணவருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒற்றுமையே இருக்கிறதில்ல கணவருக்கு கேண்டால் எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது என்னை கேட்டால் கணவருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இன்னுமே என் தாயாருக்காக நான் வந்து கடைசி காலத்தில் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருமணத்தில் வந்து நான் பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன் என் தாயாருக்கு கூட இன்னும் முழுமையாக தெரியாது பாதி மட்டும்தான் தெரியும் இன்னும் பாதி என் தாயாருக்கே தெரியாது ஆனால் உங்களை வந்து ஒரு ஆடவராக நம்பாமல் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கடவுளை நினச்சி சொல்கிறேன்னு சொல்லி போட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை யாராலும் மெல்ல முடியாத ஒரு சோகத்தை அந்த சகோதரி சொன்னாங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடியது அந்த காலம் சாப்பிடல பொதுவாக என்னுடைய ஜாதகப்படி எனக்கு சாப்பாடு கொடுத்து வைக்காது தூக்கம் கொடுத்து வைக்காது இல்லை இருந்தாலும் அவங்களுடைய அந்த பிரச்சனையை கேட்டுட்டு அது வெளியே சொல்ல முடியாம இருந்ததுனால அவங்க தீர்வு சொல்ல ஆரம்பித்தேன் தீர்வு நான் சொன்னது அதாவது உங்களுக்கு தேவையான சொத்து இருக்குது தேவைக்கு அதிகமான சொத்து பத்துகள் இருந்துட்டு இருக்குது வெளிநாடுகளில் வந்து நிறைய சொத்து சுகம் இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எது சொன்னாலும் அதை அதுக்கு வந்து ஆமாம் போடுகிற ஒரு ரசிகர் கூட்டம் லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் இவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடிய நீங்கள் வந்து உங்களுடைய கணவர்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுனீங்களான்னு கேட்டேன் அதாவது இத்தனை ரசிகரை ஃபாலோ பண்ணுறோம் இத்தனை ரசிகர்களுக்கு பதில் சொல்கிறோம் இத்தனை ரசிகர்களுக்கு வந்து நம்ம லைக் கொடுக்குறோம் ஏதாவது ஒரு வகையில் நேரம் கொஞ்சம் ஒதுக்குறோம் ஒரு செகண்டாவது இருக்கலாம் ஆனால் தன்னுடைய கட்டிய கணவருக்காக நீங்கள் வந்து ஒரு நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ ஒதுக்கி அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா அதாவது குறைகள் அப்படிங்கிறத விட நிறைகள் இருந்திருக்கும் எந்த ஒரு மனசால இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைகள் இருக்கும் பொதுவாக குறையில்லாத மனசு நிலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்றது ஆஸ்ட்ரோன த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் நிறையில்லாத மனுஷர் யாரும் இருக்க முடியாது எல்லா 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 மனுஷங்கிட்டும் ஏதாவது ஒரு வகையில் நிறைய இருக்கும் குறை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறை இருக்கும் எல்லா மனுஷாலும் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது எல்லா மனுஷாலும் எல்லாருக்கும் கெட்டவராகவும் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி அதே சமயத்தில் அந்த அந்த சகோதரிகன் சொல்லக்கூடியது அந்த கணவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும் இல்லையா நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த கணவருக்கு தெரிகிற மாதிரி உங்கள் வாயால் சொன்னீங்களா நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க பெற்றவங்க சொல்லியிருப்பாங்க அல்லது சுற்றுப்புறத்தில் சொல்லியிருப்பாங்க அல்லது தொழில் ரீதியாக சொல்லியிருப்பாங்க உங்களுடைய வாயால் அவரை பற்றி பெருமையான அந்த உண்மையான விஷயங்களை நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்கும் பொழுது ஒரு நாள் கூட இவங்க சொல்லலை நான் சொல்லக்கூடியது இத்தனை பேரை ஃபாலோ பண்ணக்கூடிய இத்தனை பேருக்கு நம்ம வந்து பதில் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய கணவர் அல்லது மனைவியை மதித்து ஒரு நிமிஷமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வராதுங்கிற விஷயத்தை ஊர்ஜிதமாக மட்டுமல்ல உண்மையாகவே சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்ல முடியும் அதனால் தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க எதுக்காக சாப்பிடும் போதாவது குடும்பத்தோடு உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டமோ அல்லது நஷ்டமோ அல்லது ஆசையோ அல்லது அங்கலாப்போ ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ள வெளிப்படும் அப்படி வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல தாயார் இருப்பார் தகப்பனார் இருப்பார் சகோதரி இருப்பாங்க சகோதரர் இருப்பாங்க அதே மாதிரி மாமன் மச்சான் இருக்கலாம் அல்லது மனைவி இருக்கலாம் இவங்க மூலமாக யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் வெளியில் புத்தகத்தை தேடி போட வேண்டியதில்லை தத்துவத்தை தேடி போக வேண்டியதில்லை உங்களுக்கான தீர்வு உங்களுடைய குடும்பத்திலேயே கிடைக்குங்கிற விஷயத்தை சுருக்கமாகத்தான் சாப்பிடும் பொழுதாவது குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்கிற விஷயத்தை நம்ம சான்றுகள் சொல்லி வச்சு இருக்காங்க சான்றோர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மதிக்காமல் இருக்க நம்ம தேவையில்லாத வாட்ஸ்அப் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக வந்து நேசிக்கிறது இல்லை ஆனால் வாட்ஸ்அப் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை துளைச்சிடுறாங்க வாட்ஸ்அப்பை மட்டுமே அதிகமாக நேசிக்கிற ஒரு சில பேர் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை துளைச்சிடுறாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் రాజయోగం డాక్టర్ కె రామ్